அண்ட் வெல்கம் டு அறிவோம் தமிழ் யூடியூப் சேனல். அறிவோம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் பக்கத்திலேயே வர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு அதற்கு பக்கத்திலேயே வரக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ நம்மில் பலருக்கும் மிகவும் பிடித்த ஷின்சான் அனிமேஷன் தொடரின் உண்மை கதையை பற்றி தான். ஷின்சான் அனிமேஷன் தொடரை பற்றி பலவிதமான கதைகள் இணையவெளியில் உலா வருகின்றன. அந்த வகையில் ஷின்சானின் உண்மையான கதை என்று சொல்லி கூறப்பட்டு இணையவெளியில் மிகவும் ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஒரு பொதுவான கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதையின்படி ஷின்சானும் அவனுடைய தங்கையும் உண்மையிலேயே ஜப்பானில் சைட்டாமா பகுதியில் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவருடைய தந்தை ஹாரி மற்றும் அவருடைய தாய் மிட்சி ஆகியோருடன் ஒரு சுமூகமான வாழ்க்கையை ஷின்சான் வாழ்ந்து வருகிறான். ஒரு முறை ஷின்சானுடைய அம்மா அதாவது மிட்சி நொஹாரா அவங்க கார்ட்டூனில் காட்டியிருக்கிறது போலேயே ரொம்ப ஷாப்பிங் பிரியராக இருக்கிறாங்க. ஒரு முறை இவங்க குடும்பத்தோட ஷாப்பிங் போயிருந்தப்போ இவனோட தங்கை ஹீமாவாரி வந்து ரோட்டில் தெரியாமல் இறங்கி போனதுனால ஒரு கார் அவங்க மேலே வந்து மோத வருது. அந்த டைமில் ஷின்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் குதித்து தன் தங்கச்சியையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். அந்த துரதிருஷ்டவசமான விபத்தில் ஷின்சானும் அவனுடைய தங்கை ஹீமாவாரியும் உயிரிழந்து போகிறாங்க. அதன் பிறகாக அவன் அம்மாவும் டைவர்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஒரு டைம் ரொம்ப வருஷம் கழித்து ஷின்சானோட ஒரு டைரி அவங்க அம்மா அப்பா கையில் கிடைக்கிது. அதை பார்க்கும்போது ஷின்சான் எப்படியெல்லாம் இருந்திருக்கணும்னு அந்த டைரியில் எழுதி வச்சுருந்ததாகவும் அந்த டைரியை இந்த கதையை எழுதின யுஷிட்டோ யோஷி அவர்களிடம் கொடுத்து கதையை எழுதினதாக சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா இது முழுவதுமாக ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபிக்ஷனல் கதை தான். ஷின்சானுங்கிறது யுஷிட்டோ யோஷி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு மாங்கா காமிக் தான். மாங்கா காமிக்னால் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காமிக்கோட ஒரு டைமென்ஷன். அந்த வகையில் எழுதப்பட்ட இந்த காமிக்கை பற்றி பலவிதமான பொய்க்கதைகள் தான் இணையங்களில் வெளிவருது. இந்த காமிக்கானது 1991 ஒரு அனிமேவாக ஜப்பானோட டிவி அஷாஹி அப்படிங்கிற சேனலில் வெளியாகுது. இது வந்து இன்றைக்கு வரைக்குமே 1200 எபிசோட்ஸ் போயிருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட ஒரு 11-12 திரைப்படங்கள் ஷின்சானை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த ஷின்சான் கார்ட்டூனோட ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னா இந்த கார்ட்டூன் வந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் ஒரு ஏற்ற ஒரு ஃபேமிலி ட்ராமா கார்ட்டூனாக தான் இதை எடுத்திருந்தாங்க. இது ஒரு அனிமே. அந்த அனிமேஷன் துறையில் ஜப்பான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை காப்பி பண்ணி கூட பல கார்ட்டூன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாலும் கூட இதுக்கு ஈக்குவலான ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனிமே இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஜப்பானோட இந்த ஷின்சான் அனிமேயில் ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சம் என்னென்னா இது ஒரு அடால்ட் அனிமே. ஆமாங்க, இதை நம்ம குழந்தைகள் பார்க்கக்கூடிய இது கிடையாது. இது வந்து ஒரு 18+ கண்டென்ட்ஸும் இதில் உண்டு. பட் அதை வந்து நம்ம ஊரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இதை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இதுக்காக 2008 ஷின்சான் அனிமே வந்து ஒரு பேனை கூட சந்தித்தது. தற்போதைக்கு இதோட இந்தியன் பப்ளிஷிங் ரைட்ஸை வந்து ஹங்காமா நிறுவனம் வைத்திருக்கிறார்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி இதோட ஃபுல் ரைட்ஸுமே டிவி அஷாகிங் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது. யுஷிட்டோ யோஷி எழுதின முதல் சில எபிசோட்ஸை வச்சு தான் முதல் சில எபிசோட்ஸ் உருவாச்சு. இதோட பேஸ் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களுக்கு 2 குழந்தைகள். அதில் ஹீரோ நம்ம ஷின்சான். இவன் செய்யக்கூடிய சேட்டைகளை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே பேஸ்டாகி இருக்கும். இந்த கதை வந்து ஜப்பானோட சைட்டாமா பகுதியை மையமாக வைத்து பேஸ் செய்தப்பட்டு இந்த கதையானது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலேயே இந்த ஷின்சான் அனிமிக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கிறது இந்தியாவில் தான். இந்த ஷின்சான் அனிமியில் உங்களுக்கு எந்த கேரக்டரோ ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த அனிமேஷனில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் த கேங் லீடர், அதாவது த ஸ்கூல் பிரின்சிபல். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை ஐ எம் எஸ் எஸ்கே.